பேர் பிரேமாவதி, சென்னையில் இருக்கிறேன். ஒரு நாள் ஃபேஸ்புக் பார்த்துட்டு இருக்கல உங்களுடைய வீடியோ ஒன்று பார்த்தேன். அது வரைக்கும் ஏஎல்பி பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. என்ன ஏஎல்பின்னு வருது, கிளாஸ் நடத்துகிறாங்கன்னு சொன்னதும் சரி சேரலாம், நமக்கு எதுவுமே தெரியல பார்ப்போம்னு சொல்லி அப்போ தான் வீடியோ யூடியூப்பில் போய் வீடியோ பார்த்துட்டு உங்கள்கிட்ட நான் கிளாஸ் சேர்ந்தேங்க. எனக்கு கிளாஸ் ரொம்ப புரிதல் இருக்குது, அது கோடான கோடி நன்றி. ஐயா பற்றி சொல்கிறதுனா வார்த்தையே இல்லை, அவர்கிட்ட ஒரு எனர்ஜி லெவல் இருக்குது. ரெண்டு நாள் நான் ஸ்ட்ரெக் ஆகி நின்றுட்டேங்க ஐயா, என்னால் அவரை ஃபஸ்ட் டைம் பார்த்தபோது ரெண்டு நாள் ஸ்ட்ரெக் ஆகி நின்றேன். அது எனக்கு அது எதனாலேன்னு தெரியல, ஒரு ஒரு வித பதட்டத்தினாலேயா இல்லை, எனக்கு ஒரு எனர்ஜி லெவலுக்கு அது வந்தது. அதுக்கு எனக்கு எப்படி சொல்கிறது தெரியல, அவர் நடமாடும் தெய்வங்கிறது தான் என்னுடைய பரிபூர்ண உணர்வு. கிளாஸ் எனக்கு நல்லா புரிதல் இருக்குது. சார் வந்து நேற்று வந்து ஐயா வந்து இன்னைக்கு ஒரு ஜாதகத்தை எடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். சரின்னு சொல்லி அவர் ஜாதகத்தை எடுத்து எங்கள் சொந்தக்காரன் ஜாதகத்தான், அவன் ஊருக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு சொன்னேன். சொன்னதுக்கு அவங்க எங்களுக்கு தெரியக்கூடாதுங்கிறது ஒரு விஷயத்தை வச்சுருந்துருக்காங்க. அந்த ஜாதகத்தை சொன்னேன், நாலாம் பாவத்துக்கு வீடு வாங்குற அமைப்பு இருக்குது அப்படின்னு சொன்னதும் அவங்க உடனே சிரிச்சாங்க. சிரிச்சுட்டு நாங்கள் சொல்லக்கூடாதுன்னு தான் ஜாதகத்தில் கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அப்படி சொல்லிட்டு நீ கடை வாங்கி வீடு வாங்குவீங்க, இந்த 45 நாள் டைம் சொல்லி, அந்த 405 நாள் டைம் சொல்லி சொன்னேங்க. அதை சொல்லி முடிச்சு நேத்தா சார் சொன்ன நேற்று ஃபர்ஸ்ட் அந்த புரிதல் ஒண்ணு வந்தது. ரொம்ப நன்றிங்க. இன்னொன்னு சொல்லிக்கிறேன், அவருக்கு இன்னொரு சொல்லிக்க, அவர் வாழ்த்துக்கள் வா பொதுமுடத்து கூத்தி சாருக்கு ஜெய் ஜெய் என்று கத்துங்க சார். அவருக்கு எனக்கு அப்படி ஒரு சந்தோஷமா இருக்கு.